ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாம் 2017ல நமக்கு வரக்கூடிய கேள்விகள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா சைக்காலஜி க்வெஷ்சன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அகெயின் சைக்காலஜி க்வெஷ்சன்ஸும் நான் கண்டினியூ பண்ண போகிறேன். இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு பொது அறிவுக்கு வந்து கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததுனால அவங்களுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, லாஸ்ட் மினிட்ஸ் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு பொது அறிவை வந்து இன்னிலிருந்து பார்ட் 1 ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் வந்து மொத்த வீடியோஸ் நான் இந்த எக்ஸாம்க்காக போட்டிருக்கிறது வந்து இது 9th வீடியோ. அதே சமயம் பார்க்கும்போது பொது அறிவுக்கான அந்த டிப்ஸ் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு, சரிங்களா? இதை எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற டிப்ஸ் கொடுக்க போகிறேன். சரி, இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். என்ன அனலைஸ் அப்படின்னு பார்க்கும்போது, லாஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி நடந்த 4 ஆண்டுகளோட கேள்வி தாளை எடுத்து, அதாவது க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ நான் அந்த ஸ்லைடு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போது லாஸ்ட் 4 இயர்ஸில் 2008, 2009, 2010 and 2012 நடந்த இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸில் எவ்வளோ கேள்வி, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ், மேக்ஸ் அண்ட் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ், இதிலலாம் எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்கன்றத நான் அனலைஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் நம்ம ஒரு ஒரு டேபிளாக பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபிசிக்ஸில் பாருங்களேன், எனக்கு வந்து குறைந்தபட்சம் 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதிகபட்சம் எனக்கு 7 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 4 கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதிகபட்சம் 6 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பயாலஜியில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி அதிகபட்சமாக 8 கேள்விகள் கேட்டிருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2008ல் பார்த்தீங்கன்னா சயின்ஸுன்ற சப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு 19 க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. 2009ல் டோட்டலாக வந்து 17 க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் 2010ல் டோட்டலாக 19 க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் 2012ல் டோட்டலாக பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் 17 க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது எதுக்காக இந்த அனாலிசிஸ் நமக்கு தேவை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம். சயின்ஸுன்ற சப்ஜெக்ட்லேருந்து மொத்தத்தில் நமக்கு மினிமம் 17 க்வெஷ்சன்ஸும் மேக்ஸிமம் 19 க்வெஷ்சன்ஸும் எதிர்பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. சில பேர் சயின்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, சில பேர் தமிழில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க ஏரியா எதுன்றது ஃபஸ்ட் உங்களுக்கு தெரியணும். அதே சமயம் எந்த ஏரியாவில் நாம் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளோட மார்க்கை அதிகப்படுத்த முடியும் அப்படின்றதும் நமக்கு தெரியணும். அதுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு அனாலிசிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை செய்ய முடியும். ஸோ அதனால தான் இந்த அனாலிசிஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இப்போ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதோட அனாலிசிஸ் இது தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த சப்ஜெக்ட்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ். அகைன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கடந்த 4 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா மினிமம் 7 க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் 8 க்வெஷ்சன்ஸ், அதாவது 7 to 8 க்வெஷ்சன்ஸ் நாம் எதிர்பார்க்கலாம் ஹிஸ்ட்ரியில். இந்த இடத்துல ஹிஸ்ட்ரின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சில க்வெஷ்சன்ஸ் பார்க்கறதுக்கு ஜிகே க்வெஷ்சன்ஸாக இருக்கும், ஆனால் அது வந்து முந்தைய ஆண்டுகள், அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜவஹர்லால் நேரு ஒரு புக் எழுதியிருப்பார், சரிங்களா? அந்த புக்கோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. அது வந்து ஜிகேயில் வந்தாலும் அது புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸில் வந்தாலும் நான் அதையும் வந்து ஹிஸ்ட்ரின்ற சாப்டரில் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு கேள்விகள் பார்த்தீங்கன்னா 7-8 க்வெஷ்சன்ஸ் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி ஜியாகிரஃபி அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா மினிமம் 3 கேள்விகள் கேட்குறாங்க, அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 6 கேள்விகள் கேட்குறாங்க. அண்ட் தென் சிவிக்ஸ், அதாவது குடிமை, அது தமிழ் எப்படி சொல்வீங்க தெரியல எனக்கு எக்ஸாக்டாக. ஸோ சிவிக்ஸ்ன்ற சப்ஜெக்ட், அதாவது அரசமைப்பு, அரசாங்கம், யாருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி அனலைஸ் பண்ணுற அந்த சிவிக்ஸ் இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 க்வெஷ்சன்ஸ் அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 9 க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆதார் கார்டு இஷ்யூ பண்ணுறாங்க, அதை இஷ்யூ பண்ணுற நிறுவனத்தோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அது எதில் வரும் அப்படின்னு பார்த்தா சிவிக்ஸில் வரும், சரிங்களா? இப்போ வந்து ஒரு சட்டத்தை, அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு கவர்மெண்ட் இருக்குது, எக்ஸாம்பிள் XYZ ஸ்டேட்டை வந்து கலைக்கிறாங்க, கலைச்சிட்டு அப்போ எமர்ஜென்சி கொண்டு வராங்க, அப்போ எந்த சட்டத்தில் கொண்டு வராங்க. ஸோ இந்த பேசிக்ஸான விஷயங்கள், அதாவது இதை நம்ம பாலிட்டின்னு சொல்லலாம், ஆனால் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது இது சிவிக்ஸ்ன்னு படிச்சிருக்கோம், சரிங்களா? ஸோ அந்த சிவிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து கேள்விகள் வந்து நமக்கு மினிமம் வந்து 5 க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, அண்ட் த மேக்ஸிமம் ஆஃப் 9 க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் எனக்கு இந்த சோஷியல் ஸ்டடீஸ்ன்ற டாப்பிக்லேருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எனக்கு 15 க்வெஷ்சன்ஸ் கேள்வி கேட்டிருக்காங்க எக்ஸாம்ஸில், அண்ட் தென் மேக்ஸிமம் ஆஃப் 20 க்வெஷ்சன்ஸ் கேள்வி கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் 22 கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் 22 கேட்டிருக்காங்க, அண்ட் மினிமம் வந்து எனக்கு 15 கேட்டிருக்காங்க, சரியா? சரி, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இயர் வைஸ், அதாவது 4 ஆண்டுகளில் நடந்த தமிழில் பார்த்தீங்கன்னா 2008ல் மட்டும் ஒரு கேள்வி கூட கேட்கல, அண்ட் 2009, 10, 11 பார்த்தீங்கன்னா மினிமம் 11 க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, அண்ட் த மேக்ஸிமம் ஆஃப் 13 க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 2008ல் மட்டும் 5 க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, அண்ட் 2012ல் மட்டும் 6 க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. பட் 2009 அண்ட் 10ல் வந்து இதிலிருந்து ஒரு கேள்விகள் கூட கேட்கல.
மேக்ஸ்ன்னு சொல்லும்போது நீங்கள் யோசிக்க கூடாது சார் அதுதான் மேக்ஸ் வந்து நமக்கு சைக்காலஜியில் கேட்குறாங்களே சார் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. இங்கே மேக்ஸ்ன்றது என்னென்னா சைக்காலஜியில் கேட்குறது வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுன்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா, அது ஆப்டிடியூட் குவஷன்ஸ்ன்னு சொல்லுவோம் சரியா. இங்கே மேக்ஸ்ன்றது நம்மளோட புக்கில் இருக்க குவஷன்ஸ் சரிங்களா, புக்கில் எக்ஸாக்டாக என்ன மாடலில் குவஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதில் இருந்து சமச்சீர் கல்வியில் இருந்து 10ஆம் வகுப்புக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகளை அவங்க கேட்டிருக்கிறது. சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே அல்லது கரண்ட் அஃபேர்ஸ். ஜிகேன்றது பொது அறிவு. அந்த பொது அறிவுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா முதல் முறையாக எங்கே ஒரு விஷயம் நடந்தது, பெரிய டேம் எது சரிங்களா, முதல் முறையான விஷயங்கள்லாம் கேள்விகளில் கேட்குறாங்க. அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ நடப்பு நிகழ்வுகளில் பேஸ் பண்ணி கேட்குற கேள்விகள். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 2008 கொஞ்சம் அதிகமான கேள்விகள் இருந்திருக்கு, அண்ட் 2010 and 2012 குறைவான கேள்விகள் இருந்திருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டோட்டல் குவஷன்ஸ்னு வரும்போது இந்த தமிழ் மேக்ஸ் அண்ட் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸில் பொறுத்த வரைக்கும் எனக்கு 2008 குவஷன்ஸ் அண்ட் 2009 குவஷன் அண்ட் 2010 14 குவஷன்ஸ் அண்ட் 2012 18 குவஷன். எனி கேஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 11 குவஷன்ஸ்லேருந்து 18 குவஷன்ஸ் இந்த பகுதிகள், இந்த மூன்று பகுதிகளிலேருந்து எதிர்பார்க்கலாம் நாம. சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அதாவது உங்களுக்கு ரொம்ப கிளியர் பிக்சர் ஒன்று கொடுக்குறேன். இது எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எதில் நீங்கள் ஸ்ட்ராங் எதில் வீக்குன்றதுக்கு இது அனலைஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இது என்னென்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லேருந்து நம்ம வரப்போகிற எக்ஸாமில் எவ்வளோ கேள்விகள் எதிர்பார்க்கலான்ற அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா பியூர்லி நான் எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் போடலை. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகளில் அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணும்போது அதன் பிரகாரம் என்ன வேல்யூஸ் கிடைக்குதோ அதை தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. அதாவது சயின்டிஃபிக் அனாலிசிஸ் பிரகாரம் இது கரெக்டு சரிங்களா. ஸோ இதில் டீவியேஷன்ஸ் இருக்குதுன்னா அது கொஞ்சமான டீவியேஷன் தான் இருக்கும், ரொம்ப அதிகமான டீவியேஷன் இருக்க வாய்ப்புகள் கம்மி தான் சரிங்களா. இதில் முக்கியமாக என்னென்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நான் இங்கே பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இதில் இங்கிலீஷ்ன்ற சாப்டரே கிடையாது. பாருங்கள், ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்குது, ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி சிவிக்ஸ் இருக்குது, தமிழ் மேக்ஸ் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ஆனால் இதில் நான் இங்கிலீஷை இன்க்ளூட் பண்ணல, ஏன்னா இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்லேருந்து கேள்விகள் கேட்கல சரிங்களா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது இப்போ கொடுத்துருக்க அந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்போ இங்கிலீஷ்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு கேள்விகள் வரலாம், அதிகபட்சம் அஞ்சு கேள்விகள் வரலாம் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், நான் இப்போ இங்கே கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன் உங்களோட கன்வீனியன்ஸ்க்காக. ஃபிசிக்ஸ்லேருந்து எனக்கு 5 to 7 குவஷன்ஸ் எதிர்பார்க்கலாம், கெமிஸ்ட்ரிலேருந்து 4 to 6 குவஷன்ஸ் எதிர்பார்க்கலாம், அண்ட் பயாலஜிலேருந்து 5 to 8 குவஷன்ஸ், அண்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து 5 to 8 குவஷன்ஸ், ஜியாகிரஃபியில் 3 to 6, அண்ட் சிவிக்ஸ் அதாவது குடிமையல் நினைக்கிறேன் எக்ஸாக்டாக தமிழில், ஸோ அதுலேருந்து 5 to 9 குவஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் தமிழில் பார்த்தீங்கன்னா தமிழ்ன்ற சப்ஜெக்டில் 13 குவஷன்ஸ் வந்து வரைக்கும் அதிகபட்சம் நீங்கள் எதிர்பார்க்கலாம், அண்ட் மேக்ஸில் அதிகபட்சமாக 6 குவஷன்ஸ் எதிர்பார்க்கலாம், அண்ட் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் அதிகபட்சம் 6 குவஷன்ஸ், அண்ட் இங்கிலீஷில் 1 to 5 குவஷன்ஸ். இதில் என்னென்னா இந்த ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த 6 நான் இங்கே கொடுத்துருக்கேன், இது வந்து அனாலிசிஸ் பிரகாரம், ஆஸ் பர் த அனாலிசிஸ் இந்த டேபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேபிள்ஸை பேஸ் பண்ணி நான் சொல்கிற வேல்யூஸ் சரிங்களா. ஆனால் எனக்கு மனசில் தோன்றது என்னென்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இன்னும் அவங்க வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. சரி, மொத்தத்தில் இதன் அடிப்படையில் மெஜாரிட்டி இருக்குன்னு நம்ம நம்பலாம் சரிங்களா. ஏன்னா இது ஆஸ் பர் த அனாலிசிஸ், இதுக்கு முன்னாடி வந்த ஒரிஜினல் குவஸ்டின் அதோட அனாலிசிஸ் பேஸ் பண்ணி தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன், அதாவது சயின்டிஃபிக் வே ஆஃப் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். டெஃபினட்டாக வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதில் ஒரு சந்தேகம் கிடையாது. நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, உங்களோட ஏரியா எது ஸ்ட்ராங்குன்னு பாருங்கள் அதுலேருந்து எவ்வளோ மார்க் நீங்கள் எதிர்பார்க்கலான்றதை பாருங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஏரியாவில் உங்களால் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு பாருங்கள், அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ மார்க் எதிர்பார்க்கலான்னு பாருங்கள், அப்புறம் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன வந்ததுன்னு பாருங்கள். ஸோ அதன் அடிப்படையில் இந்த வருஷம் எவ்வளோ வரலாம், அப்போது இந்த வருஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வருதுன்னு நம்ம வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் அப்போ எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே நான் கொடுத்துருக்க அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபார் 50 மார்க்ஸ், அதாவது பொது அறிவில் வர பகுதி ஆளை வர 50 மார்க்குக்கான அனாலிசிஸ். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்ஜெக்ட்ஸை பற்றியும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், தமிழ், மேக்ஸ், ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இங்கிலீஷ், இது ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா நான் அனாலிசிஸ் தனித்தனியாக கொடுக்க போகிறேன். ஸோ எந்த மாதிரி பகுதிகளில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத கொடுக்க போகிறேன். ஸோ அந்த பகுதிகள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும், அதாவது நான் கொடுக்க போகிறேன் அந்த ஃப்யூச்சரில் கொடுக்க போகிறேன், இன்னும் மற்ற இந்த டாபிக்ஸ் டாபிக் வைஸாக கொடுக்க போகிறேன் இந்த அனாலிசிஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஒரு டாப்பிக்கும் அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கொடுக்க போகிற அனாலிசிஸ் வந்து இன்னும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஏரியாவை வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட மார்க்கை ஈஸியாக மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதில் ஒரு சந்தேகமும் கிடையாது.
உங்களை நான் என்ன பண்ணுறேன், அடுத்த வீடியோவில் நான் இப்போ போட போகிறது அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அதுக்கான டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ எப்படி நீங்கள் இதில் 5-7 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றத கொடுக்க போகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கின்றதில் ஒரு சந்தேகம் கிடையாது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ரெஃபர் பண்ணுங்கள். உங்களை மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோஸை ரெஃபர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக கட்டாயமாக எனக்கு கொடுங்க, சரிங்களா? டெஃபினெட்டாக உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவைப்படுற ஒவ்வொரு வீடியோவும் நான் ரிலீஸ் பண்ண தான் போகிறேன். ஸோ ஐ வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பாலாஜி. டேக் கேர் ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்.